இந்து தர்மத்தின் அத்துணை பக்த பெருமக்களையும் கரம் குவித்து வணங்குகின்றேன். நம்ம நமது இந்து தர்மத்தின் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அதன் நாம் வணங்குகின்ற முதல் கடவுள் என்றால் விக்னேஸ்வரன், விநாயக பெருமான். அவரை துதிக்காமல் எந்த ஒரு காரியமும் நான் நடத்துவதில்லை. நம்முடைய பாரத நாட்டிலே ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா என்றால் அது விநாயக சதுர்த்தி. உலகத்திலேயே கணேஷாவை துதிக்கின்ற பக்த பெருமக்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. விநாயக சதுர்த்தி விநாயக பெருமானை இல்லத்திலே வைத்து வழிபடுவது நம்மளுடைய இந்து தர்மத்தின் முக்கிய குறிக்கோளாகும். ஆனால் இன்றைய தினம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கொரோனா என்ற ஒரு வியாதி வந்து அனைத்து திருக்கோயிலும் மூடப்பட்டிருக்கிறது, அனைத்து விசேஷமான பண்டிகைகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெங்களூர் மாநகரத்திலே இந்த விநாயகர் பண்டிகை குறித்து மாபெரும் ஊர்வலம் பெற நடக்கும். வித்தியாசமான கணேஷாக்கள் இந்த ஆண்டு மட்டும் எதிர் வருகின்ற 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விழா கொண்டாட வேண்டுமா? சபரி சி கணேஷா ஆர்ட்ஸ் என்ற ஒரு நிறுவனம் நமக்கெல்லாம் உதவுகின்ற வகையிலே ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம பண்டிகை பண்ண மாதிரியே இருக்கும், அதே நேரத்தில் நம்முடைய நலன் கருதி எல்லாமே நம்ம வீட்டிலே நம்ம முடித்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு 3 நாள் கணேஷா வைப்போம், இல்லை 5 நாள் கணேஷா வைப்போம், அதுக்கு மேற்பட்டு என்ன செய்வோம், அந்த கணேஷா எடுத்துகிட்டு போயிட்டு அலசூரியரிலையோ பக்கம் இருக்கின்ற ஒரு ஏரிகளிலோ அதை விட்டு விடுவோம். இதுதான் ஐதீகம், உங்களை வெளியே வர்றதுக்கே விட மாட்டார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்காகத்தான் ஒரு வழிமுறை இவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு பாக்ஸில் இந்த கணேஷா கொடுப்பாங்க, அது உள்ள கணேஷா இருப்பார். நீங்கள் இதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் ஓபன் பண்ணால் கணேஷா இருப்பார். இந்த கணேஷா வந்து சுத்தமான சிகப்பு மண்ணில் செய்திருக்கிறார்கள். அந்த கணேஷாவை வெளியிலே எடுத்து நீங்கள் பூஜையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 3 நாட்களோ 5 நாட்களோ பூஜை முடிந்த பிறகு அதே பெட்டியிலே ஒரு தொட்டி, பிளாஸ்டிக்கில் ஒரு தொட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த தொட்டியிலே நீங்கள் 3 நாள் கழித்து பூஜை செய்து அந்த கணேஷாவை அதிலே வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு சுத்தமான நீரை அதிலே நீங்கள் போட்டீர்கள் என்றால் மிக விரைவிலே அந்த கணேஷா கரைந்து விடுவார்கள். கரைந்து விடுவது மட்டும் அல்ல, அந்த சிகப்பு மண் அல்ல தொட்டியில் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அதற்கு இருக்கிற அந்த உரம் போடுவோம், அந்த உரம் கூட அவங்களே கொடுக்குறாங்க, ஒரு பாக்கெட்டில் கொடுப்பாங்க. அதில் வந்து 2 விதமானவர்களாம் அந்த சீடு விதை, வெஜிடபிள் விதை இருக்கிறது, இல்லை என்றால் என்ன ஃப்ளவர்ஸ் அது தகுந்த மாதிரி விதை இருக்கிறது, அந்த விதையை அதில் போட்டு வைத்து விட்டால் 15 நாட்களுக்குள்ளாக அந்த விதையிலே செடி முளைத்து பூவாக இருந்தாலும் இல்லை வெஜிடபிள் இருந்தாலும் செடி முளைத்து விடும். கணேஷாவும் வைப்போம், கணேஷாவும் நம் கண் முன்னாலே அது கரைத்து விடும். அதே நேரத்தில் அந்த செடியும் வீட்டிலே உங்களுக்கு கிடைத்து விடும். அதை நம்ம கணேஷாவே நடிச்சுக்கிட்டு பூஜை செய்யலாம். நீங்கள் இந்த அலசூரி ஏரியிலே பல ஏரிகளிலே நீங்கள் விநாயகர் போட்டிங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் அது மேலே கால் வச்சு ஏறுவாங்க, அதை பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் வந்து பயபக்தியோடு அந்த கணேஷாவை நம்ம பூஜித்திருப்போம், ஆனால் அது மேலே ஒருத்தர் ஏறி நிற்பார். அந்த நிலை இதில் இல்லை. நம் கண்முன்னாலே கணேஷாவை கரைத்து அதிலே வருகின்ற செடியும் இருக்கும். நாம் கணேஷாவை நல்ல விதமாக பூஜித்து அவரை நல்ல விதமாக கரைத்த ஒரு நல்ல மனசில் ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுத்தும். ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க, தொலைபேசி நம்பர், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களா நீங்கள் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். அதுக்காக கணேஷா அன்றைக்கே கேட்பாருங்க, நிறைய பேர் இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 நாட்கள் முன்னாலேயே ஆர்டர் பண்ணிட்டு இல்லை நாளை கூட ஆர்டர் பண்ணுங்கள், அந்த விலையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் தொலைபேசியில் பேசினீங்கன்னா அந்த விலை சொல்வார்கள், உங்கள் அட்ரெஸ்ஸை கொடுத்தா இல்லம் தேடி கணேஷா வருவார். கணேஷாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். மகன் மன மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு விநாயக பெருமானை துதித்து அவர் வழியாக நமக்கு இந்த கோவிட் கொரோனாவிலிருந்து நம்மை காப்பாற்றி அடுத்த ஆண்டு மிக விமர்சனையாக நம் விநாயகர் பெருமானை துதிப்போம், விழா எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.